உலகம் முழுவதும் சர்வதேச செவிலியர் தினம் இன்று கொண்டாடப்படும் நிலையில் சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் நடைபெற்ற ஒரு வார கால கொண்டாட்டம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு. மருத்துவத்துறையில் செவிலியர் பணியை உலகுக்கு எடுத்துக்காட்டிய புளோரன்ஸ் நைட்டங்கிள் அம்மையார் பிறந்த தினம் உலக செவிலியர் தினமாக கொண்டாடப்படுகிறது. நமது செவிலியர் நமது எதிர்காலம் என்ற கருப்பொருளுடன் இந்த ஆண்டு செவிலியர் தினம் கொண்டாடப்படுகிறது. சென்னை ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனையில் ஒரு வார காலமாக செவிலியர் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அங்கு பணியாற்றும் செவிலியர் ஒன்று கூடி பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அதாவது ஒவ்வொரு செவிலியரும் அந்த அம்மாவை நினைச்சு ஒவ்வொரு நோயாளிகள்டையும் போய் தன்மையோட குணத்தோட அவங்களுக்கு வந்து பணிவிடை பண்ணணும்னு நினைச்சு நாங்க இந்த விழாவை கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அதே போலயும் பண்ணிட்டு இருக்கிறோம். நாங்க இந்த பணியை செய்யறதே எனக்கு திரும்ப ஊக்குவிக்கிறது. எனக்கு இதுல நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா தான் இருக்கேன். கொரோனா காலத்தில் ராஜீவ்காந்தி பொது மருத்துவமனைக்கு வந்த நோயாளிகளுக்கு தாங்கள் ஆற்றிய அரும்பணிகளை செவிலியர் தினத்தில் அவர்கள் நினைவு கூர்ந்தனர். அன்னைக்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு மக்களுக்காக நாங்கள் வந்து எங்க குடும்பத்தை மறந்து எங்களுடைய வீடை நாங்கள் பெருசா மதிக்காம மக்களுக்காக சேவை செய்ய நாங்கள் கொரோனா டைம்ல நாங்கள் எல்லாமே இறங்கி வந்தோம். அன்னைக்கு பூ தூணுங்க, அதே மாதிரி என்னைக்குமே நீங்க பூ தூணுன்றதான் என்னுடைய ஆசை. அடுத்த கொரோனா பீரியட்ல எவ்வளவு சர்வீஸ் ராஜீவ்காந்தி பண்ணி சீரோ பேஷண்ட் ஆக்கி உலகத்துக்கே வந்து அவ்வளோ ஒரு எடுத்துக்காட்டாக அது ராஜீவ்காந்தி வந்து திகழ்ந்தது. அதுக்கு எங்கள் டீன், எங்கள் மேட்சன், மற்ற எல்லா டாக்டர்ஸ் ஹெல்ப்பு, எல்லாம் நாங்கள் நர்சஸோட டீம் ஒர்க் எல்லாம் சேர்ந்து, அஃப்கோர்ஸ் தூய்மை பணியாளர்கள் எல்லாம் சேர்ந்து அதை நாங்கள் நீட்டாக பண்ணோம். கடவுள் ஆசீர்வாதத்தில் சீரோ பேஷண்ட் ஆனது. அதிகமான நோயாளிகளுக்கு பணியாற்ற கூடுதலான செவிலியரை பணியமர்த்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பொதிகை செய்திகளுக்காக கபிலரசன்.